And welcome to Asita Povaja. தானத்திலே சிறந்த தானம் கண் தானம். எப்படி கண்கள்ல பார்வை இருந்தா இந்த உலகமே நமக்கு பிரகாசமா தெரியுமோ அந்த மாதிரி உதட்டல புன்னகை இருந்தா நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமா சந்தோஷமா இருக்குங்க. இப்படி உங்களோட வாழ்க்கையும் பிரகாசப்படுத்த சந்தோஷப்படுத்த நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வார வாரம் இந்த அசத்த பகுதி யார நிகழ்ச்சியில வந்து அசத்திட்டே இருக்காங்க. அதனால நிகழ்ச்சியை பாருங்க, சந்தோஷமா இருங்க. And now it's time to welcome our judges Madan Bab and City Babu on stage, please. Pujari, Pujari. நல்லா இருக்கறோம் சந்தியா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணு இல்ல, நீங்க ஹேட் இல்லாம வந்துட்டீங்களா, அதுக்கு தான். ஆக்சுவலி தெரியுமா, டைரக்டர் நம்ம மூணு பேரையும் பார்த்து அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு. ஏன்? நம்ம மூணு பேர் ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது உன்னை சொல்லி இருக்காரு. நாங்க எல்லாம் ஏதோ இப்ப எதனா நெஞ்சு போம்னு எங்களையும் சேர்த்துக்கிட்டாரு. அவர்தான் மேடம் சார். கரெக்ட், நீங்க சொல்லி இன்னைக்கு தப்பா சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா தான் இருக்கிற. நீ தேங்க் யூ தேங்க் யூ. அதுக்கு மேல நீங்க எதை சொல்லாதீங்க. அது நான் சார், நீங்க நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் அவர் கலை குடும்பம் அப்படின்னு எல்லாரையும் சொல்லுவோம். நிஜமான கலை குடும்பம் இவங்க தான். அவங்க ஃபாதர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், கிரேட் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி அவங்க மதர், அவங்களும் பெரிய இது. அவங்களோட வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். அவரும் பெரிய ஆக்டர், எல்லார்ட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பார். அவரோட ரெண்டாவது பேரில் அவங்க அப்பாவோட ரெண்டாவது பேரை வச்சுருந்தாரு, இப்போ முதல் பேரை வச்சுருக்காரு. இதை விட ஒரு குழப்பவே முடியாது. அவர் தான் அருண் விஜய். ஓகே, நான் வந்து ஆனால் அவரை சாதாரணமாக கூப்பிடாதீங்க, ஒரு ஜனனமாக கூப்பிடுங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், a very young, smart, romantic and rising star, Mr. Arun Vijay. Let us welcome him on stage. Good evening Arun Vijay, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Good evening. அஸ்த போதி யார நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? யா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன். I think நிறைய டேலண்ட்ஸ் இதில் வெளியே வந்துட்டுருக்கேன். They're doing really well. சிரித்து வயிறு வலிக்க சிரிக்க வச்சுட்ருக்காங்க. அண்ட் இங்கே சிட்டி பாபு சாரும் மதன் பாபு சாரும் ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணி ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்குங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். அண்ட் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கேன் நீங்கள் அண்ட் டிரெக்டர் ராஜ்குமார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக நடத்திட்டுருக்கீங்க. ஸோ மென்மேலும் இந்த நிகழ்ச்சி இன்னும் பெருசாக வளர்ந்து இன்னும் நிறைய வியூவர்ஸ் வரணும். தேங்க் யூ ஸோ மச். ஓகே, இப்போ என்ன கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ், என்ன மூவிஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ கரண்டில் நடிகர் அர்ஜுன் சார் ப்ரொடக்ஷனில் தவம்னு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்தை. ஸோ ஐம் பிளேயிங் த ரீட் ரோல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிச்சயமாக இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்ருக்கேன். நிச்சயமாக கிடைக்கும், ஏன்னா பிகாஸ் வி ஒர்க் ஹார்ட், நல்ல சாங்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆதரவில் இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் அருண் விஜய். இன்றைக்கி ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தத்துக்காக காத்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தரை இந்த வார அசத்தல் மன்னராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பீ எ டஃப் ஜாப். யா. ஓகே அருண் விஜய், தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். அங்க உட்காருங்க, ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.
அசத்து போற அசத்தல் மன்னன் தேவக்கோட்டை ராமநாதன் லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் போஜாய் போஜாய் சந்தோஷமிக்க சன் டிவி நேயர்களே வானம் ஃபுல்லா ஸ்டார்ஸ் இருந்தாலும் அதுல நமக்கு சூரியன் தான் எப்பவுமே நமக்கு ஸ்பெஷல் மரங்கள் ஃபுல்லா இலை இருந்தாலும் அதுல நமக்கு பூக்கள் தான் எப்பவுமே ஸ்பெஷல் மனிதர்களுக்குள்ள எத்தனையோ உணர்வுகள் இருந்தாலும் அதுல சிரிப்புங்கிற உணர்வு தான் என்னைக்குமே ஸ்பெஷல் எத்தனையோ டிவியில எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்தாலும் நம்ம சன் டிவியோட அசத்த போவது யாருங்கிற நிகழ்ச்சி தான் என்னைக்குமே எப்பவுமே ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஸ்பெஷலான தமிழர்களுக்கு எங்கள் அசத்த போவது யாரு குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தமிழகத்தினுடைய பல இளம் பெண்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட திரு அருண் விஜய் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய காமெடி ஜாம்பவான் திரு மதன் பாபு சார் அண்ட் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்கலாமா சார் சந்தோஷமிக்க ராமநாதன் அவர்களே துவங்கலாம் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது இன்னைக்கு சிரிப்புங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு எங்க போனாலும் நகைச்சுவை இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் நம்ம இன்னைக்கு சிரிக்கலாம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பையங்க பண்ற அட்டூழியை தாங்க முடியாது டீச்சர் தான் போட்டு பாடப்படுத்தி பச்சரியா வச்சிருவாங்க சில பேர் டீச்சர் கிளாஸுக்குள்ள போனச்சு வச்சுக்கங்க டீச்சரை போய் இப்போ இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க டீச்சர் போய் கிளாஸ்ல கேள்வி கேட்டுச்சு வல்லவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணுச்சு ஒருவன் எந்திரிச்சு பொண்ணை கரெக்ட் பண்ணா நல்லவன் டீச்சரையே கரெக்ட் பண்ணா வல்லவன் அப்படின்னா அப்படிதான் அந்த கல்யாணம் பேசுறதுங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் பொண்ணு விட்டு தரகர் வந்து சொன்னாரு பொண்ணு கண்ணில் கிளாஸ் போட்டிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொன்னாரு பையன் நைட் ஆனால் ரெண்டு கிளாஸ் போட்டுக்கிறான் பரவாயில்லையா அவரு அது அந்த கல்யாணம் பண்ற அந்த சாந்தி கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க 60 கல்யாணம்னு அப்படிதான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் சார் எனக்கு 60 கல்யாணம் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா போலீஸ்காரர் கேட்டார் யாருக்கே அந்த பைய பயப்படுற ஏன் 59 பொண்டாட்டிகளுக்கு தான் அப்படின்னா 60 கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த பைய கூறுகிட்ட குப்பான குட்டியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இப்படித்தான் இருக்கும் எல்லா வீட்லையும் அந்த மாதிரிலாம் ஆகி போயிடும் ஆனால் இது அப்படின்னா இந்த நாகரிக மாற்றம் எனக்கு மாறிட்டே போயிட்டு இருக்கு பெண்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம விழாவுக்கு வந்திருக்காங்க இந்த இதை பார்க்கறதுக்காக பெண்கள்லாம் வந்திருக்காங்க நிறைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க பெண் ரசிகர்கள்லாம் இன்றைக்கி வந்து உடை கலாச்சாரங்கிறது வேற ஒரு மாதிரி மார்க்கமாக போயிட்டு இருக்கு இந்த 1990 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் பெண்களுக்கு 1990 அதை நைட்டெல்லாம் போடணும் அதை பகலில் ஊராம் போட்டு தராங்க நான் அது பேர் பகல் டீன்னு வச்சிருக்கேன் ஆனால் அந்த நைட்டியை வச்சு ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்லியே ஆகணும் எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சார் ஒரு 80 வயசு ஒரு கிளவி ஒன்று இருக்குது இந்த கிளவி ஒன்ற அட்டூழியை இந்தியாவில் எவனும் பண்ண முடியாது என்னையை போட்டு பாடாப்படுத்தி பச்சரியாக வச்சிருக்கேன் நான் போனால் இங்கே வா ராமநாதா இங்கே வா எனக்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்தா அப்படின்னு 80 வயசில் நீ நைட்டியை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போனீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிற மாடு ஊரா செத்து போயிட பொண்ணே கேட்க மாட்டேங்குது சரின்னு என் பாக்கெட்டில் இருக்கிற 100 தூக்கி கொடுத்து கிளவி போய் வாங்கி தொலை அப்படின்னு கொடுத்துட்டேன் அது சந்தைக்கு தேவோட்ட ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போனது செக்கச்சவேர் ஒரு நைட்டியை வாங்கிட்டு வந்து சிவப்பு கலரில் அம்மனுக்கு சாத்திர மாதிரி நைட்டியை வாங்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டுக்கிட்டு சமயக்கட்டில் உட்காந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருந்துச்சு அங்கேருந்து சிலிண்டர் தூக்குறதுக்காக வந்திருக்கேன் கிளவி உட்காந்து சமயக்கட்டில் வெங்காயம் நறுக்கிட்டு இருந்திருக்கா சிவப்பு கலர் நைட்டியை போட்டுக்கிட்டு இந்த சிலிண்டர் தூக்குறதுக்கு வந்தவன் கிளவியை பார்த்தேன் சிலிண்டரை பார்த்தேன் சிலிண்டரை பார்த்தேன் கிளவிய பார்த்தேன் இதாண்டா சிலிண்டர்னு கிளவியை தூக்கிட்டான் நான் வாரே சிலிண்டர் வண்டிக்குள்ள கிளவி உட்கார்ந்துருக்கா கிளவிய பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னே கிளவி தூக்கிட்டேன் அப்படின்னா இப்பவே தூக்கிட்டான்னு சிலிண்டர்காரனை பார்த்து கேட்டேன் ஏன்டா தூக்கணும் அப்படின்னே யோ சிலிண்டர் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னாவே இவனோட சிலிண்டர் மாதிரி இவன் சொல்றான்னு கிளவிய பார்த்து கேட்டேன் யோ கிளவி உனக்காவது அறிவு வேணா 80 வயசுல இருக்க அவன் தான் சிலிண்டர் நினைச்சு தூக்கிட்டான் நீ நான் கிளவிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சத்தம் கித்தம் போட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு அதுக்கு அந்த கிளவி சொன்னா தூக்குனவன் தூக்குனே சும்மாவா தூக்குனே வாயில வெள்ளையா ஒரு மூடிய சொருகுன இல்லை அப்படின்னு கேட்டேன் ஏண்டா அந்த கிளவி வாயில கொண்டே வெள்ள மூடிய சொருகுன இல்ல அப்பவாவது உனக்கு கிளவின்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு அதுக்கு அந்த சிலிண்டர்காரன் சொல்றேன் போடா மறுக்கொழிப்பையில எந்த சிலிண்டருக்கும் இந்த மூடி சரியா பொருந்தாது கிளவி வாய்க்கு மிகச்சரியா பொருந்துச்சு அப்படின்னு டாக்டர் வீட்டில் போய் சவேர் பண்ணுற தொந்தரவு தாங்க முடியாது டாக்டர் இங்கே சொன்னாரு நீங்கள் சாக போகிறது உறுதி அப்படின்னாரு பேஷண்ட்டை பார்த்து இவன் ஒன்று ஏயா அப்படின்னா ஸ்டெதோஸ்கோப்பில் சங்கு சத்தம் கேட்குது அப்படின்னாவே ஸ்டெதோஸ்கோப்பில் வந்து லேப்டாப் தானே கேட்கும் இவருக்கு பண்ணுற லந்து ஒன்று இவன் இங்கேருந்து கையை பிடிச்சி பேஷண்ட்டை கையை பிடிச்சி டாக்டர் ஏ நீ சாக போகிறது கண்டிப்பாக உறுதியா உனக்கு ஏதாவது பெரிய உதவி செய்யணுமா சொல்லி செய்கிறேன் அப்படின்னாரு அதுக்கு இவன் இங்கேருந்து சொன்னான் என் பரம்பரைக்கு நீ வைத்தியம் பார்க்குற வேலை வச்சுக்கிறாரு அதே நீ செய்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னா
இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல டாக்டர் இருக்கும். டாக்டர் கிட்ட ஒருத்தன் போய் டாக்டர் என் வலது கால் வீங்கி இருக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னா டாக்டர் மாத்திரையை கொடுத்தாரு. இதை சாப்பிட்டா வலது கால் வீக்கம் குறைஞ்சிருமா அப்படின்னா இல்லை இடது கால் வீங்கி ரெண்டு ஜவம் ஆயிரும் அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி நகைச்சுவைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கணும், சிரிச்சியாக இருக்கணும். நமக்கு ஒருத்தர் வந்து துன்பம் கொடுத்தாலும் துன்பம் கொடுக்கிறவருக்கு கூட இன்பம் கொடுப்பது தான் மிகப்பெரிய சிரிப்பினுடைய மிகப்பெரிய மகத்துவம். அதனால் சிரிச்சுட்டே இருக்கணும். எல்லாருக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிற வள்ளுவத்தினுடைய வாக்கை நிறைவேற்றுகிற மிகப்பெரிய நிகழ்ச்சி நம்முடைய சன் டிவியினுடைய அசத்த போவது யாருங்கிற நிகழ்ச்சி தான். அது மட்டும் இல்லை, சிரிப்பினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல நகைச்சுவையை சொல்லி பாருங்கள், இறைவன் கூட சிரிப்பான் என்பதுதான் சிரிப்பினுடைய மிகப்பெரிய தத்துவம். சிரியுங்கள், வாழ்க்கையை வளமாக வாழுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ராமநாதன். இனி யாருன்னா கேள்வி வந்து நைட்டி ரெட் கலர் நைட்டி போட்டிருந்ததுன்னா ராமநாதன் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு நான் கேட்பேன். அருண் விஜய் சார் சொல்லுங்க, ராமநாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தது அவருடைய ஜோக்ஸ் எல்லாம்? ரொம்ப நல்லா இருந்தது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை அப்படியே கோர்வையாக கோத்து அதை வந்து நகைச்சுவையாக சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் சில இது ரிலேட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எனக்கும் ஒரு பாட்டி இருக்காங்க, இந்த மாதிரி நச்சு பண்ற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. தேவக்கோட்டை ராமநாதன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா அசத்தி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் சிறுமுகை ஷானவாஸ், லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். சன் டிவி நேயர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் சிட்டிபா சார் அவர்களுக்கும், மதன் பாபு சார் அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருண் விஜய் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போலாங்க சார். சரி ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க ஷானவாஸ்? சார் நான் வந்து இன்னைக்கு பண்ண போறது வந்து சாருக்காக ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் சார். என்ன ஸ்பெஷல், மசாலாவா? இல்லைங்க சார், ஸ்பெஷலா ஒரு குரல் வச்சிருக்கேனுங்க, அது சஸ்பென்ஸா இருக்குதுங்க. சரி, பேசும்போது சாரே தெரிஞ்சுக்கு வரங்க. ஏன்னா சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே போயிட போறப்பா? இல்ல இல்ல, ஓகே. விஜயகுமார் சார் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவருக்கு தைரியம் கொடுக்குறாரு, இவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாங்க. அது எப்படின்னு இப்போ உங்கள் முன்னால் நான் செய்து காமிக்கிறேன். இதோ பாருங்கள், அவர் வாய்ஸில் பேசும்போது என்னங்கன்னு பார்க்குறேன். ஒன்று நான் பெற்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இல்லை ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த அஸ்த போகிற நிகழ்ச்சிக்கு சன் டிவியில் வந்து கூப்பிட்ருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ஒன்று, தீர்ப்பு சொல்கிறதுல நம்ம குடும்பம் பெருமான குடும்பம், நல்லா தீர்ப்பு சொல்லணும். அது போக நம்ம அஸ்து போகிற மாதிரி சாதாரண நினச்சிக்க கூடாது, அவங்க அஸ்துவாங்க நம்ம அசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ தீர்ப்பு சரியா சொல்லணும்னு வச்சுக்கோ, மரத்தில் கட்டி வச்சு தோலை வச்சு உரிச்சு போடுற. நீ சந்தோஷமா இருக்க நேரத்தில் நீ பயப்படாத கண்ணு, நான் இருக்க கண்ணு, உங்க அப்ப நினைச்சு கண்ணு, பெருமையா இருக்க கண்ணு, நீ தைரியமா சொல்லு. அஸ்து பண்ணுங்க, பேர் நினைக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்னப்பா சொல்ல போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் போயிட்டு வட்டுமா? நாட்டாமே திருப்பி மாத்தி சொல்லு. சொல்லாது சொல்லாது, என்னங்கன்னு பாக்குறேன். நாம இந்த பூமியில இருக்கிறவங்க மூணுக்கு போறவங்க தான் தீர்ப்பு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க என்னைக்கு மாத்துறது ஒரே தீர்ப்புடா சொன்ன சொல்லுங்க. நம்ம அஸ்தல் பண்ணுங்க சாதாரண பண்ண இல்ல, என்னங்கன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏவோட ஒண்ணு பண்ண முடியாது, நம்மளுக்கு நெஞ்சில தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது. ஏ வண்டி கட்டலாம் போலாம். அருண் சார், உங்கள் அப்பா உங்கள் முன்னாடி இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசியிருக்காரா? எனக்கு நம்ம டவுட்டாக தான் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக படத்தில் அவங்க ஒரு எல்லாமே எமோஷ்னலாக பார்த்துருக்காங்க. அப்பா வாய்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணார்னா இன்னும் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஷானவாஸ், கீப் இட் அப். ரொம்ப நன்றிங்க சார், நன்றிங்க. நம்மளுடைய அசத்தல் மன்னர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஷானவாஸ் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் அருண் விஜய்க்காக அவங்க அப்பா விஜயகுமார் சார் வாய்ஸ்ல பேசி அசத்தினாரு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் அண்ட் கிறிஸ்டோபர், லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும்
வந்து அசத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களை சந்திக்க நேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம். வழக்கம் போல் எங்களுடைய அசத்தல் மன்னர்கள் சிட்டிபாபு சார், மதன் பாபு சார் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இளம் நடிகர் அருண் விஜய் அவர்களையும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று சார் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் சார். ஓகே அசத்துங்க, என்ன பண்ண போறீங்க? கூட கிறிஸ்டபர் வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்க சார். நீங்க வந்து ஒரு வித்தியாசமான கவியரங்கம் ஒன்று பண்ண போறோம் சார். கவியரங்கமா? ஆமாம் சார். அந்த கவியரங்கத்தில் எப்படி எப்படி காமெடியாக பண்ண போறோம்ன்றது. சரி ஓகே. வணக்கம் நேயர்களே, இது கவியரங்கம் நிகழ்ச்சி. இந்த காலத்தில் கவிதை வந்து யார் வேணா எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கவியரங்கத்துக்கு ஒரு வித்தியாசமாக நாலு பேர் கவி பாட வராங்க. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு கல்யாண தரகர், ஒரு கந்து வட்டிக்காரர், இவங்க நாலு பேரும் ஒரு கவியரங்கத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க, இந்த நாலு பேர்லேயே மிகச்சிறந்தவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கவியரங்கத்தோட இன்றைய நிகழ்ச்சி. முதலாவதாக நம் ஆட்டோ டிரைவரை இங்கே அழைக்க போகிறோம். ஆட்டோ டிரைவர் இவர் கவிதை சவாரி ஏற்றி வருகிறார். கவிதை சந்து பொந்துக்குள் சர்று விர் என்று பறப்பார். வாங்கய்யா ஆட்டோ டிரைவர். வணக்கம் நடுவர் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். கவியரங்கத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க. கண்டிப்பா. சிக்கனம் வீட்டுக்கு, சரி சேமிப்பு சேட்டுக்கு, அடையா சீரும் பாம்ப நம்பு சிரிக்கும் பொண்ண நம்பாத. ஓஹோ. ஒரு பொண்ணுக்கு திருமண வயசு 21. இது ஆட்டோக்கு பின்னாடி எழுதி போறதா இருக்கு. நீங்க எப்படி கேட்டீங்க? இன்னும் கொஞ்சம் கவிதை, உங்ககிட்ட கவிதை நிறைய இருக்குன்றது தெரியும். கவிதை மாதிரியா? ஒரு கவியரங்கம் சொல்லிடுறேன். ஓகே கவிதை. ஆமா. பாகிஸ்தான்ல தூக்குல தொங்குனாரு பூட்டோ, பாவி பொழப்புக்காக ஓட்டுறேன்னா ஆட்டோ. அற்புதம். பொழப்புக்காக ஓட்டுறேன்னா ஆட்டோ. அடுத்து ஏதாவது இருக்கா? ஆட்டோல சூடு வைக்க மீட்டர், நம்ம உடம்புக்கு சூடு ஏத்த குவாட்டர். நம்ம உடம்புக்கு சூடு ஏத்த குவாட்டர் கொஞ்சம் கிக்கா தயா இருக்கு வேணும்ல. ஆமா. குலுங்கி குலுங்கி ஓட்டுனாத்தான் ஆட்டோ, குடிச்சு புட்டு குப்பரை விழுந்தா பிளாட்டோ. ஆமா, குடிச்சு புட்டு குப்பரை விழுந்தா பிளாட்டோ. அற்புதம் யா, அற்புதம் யா. கடைசியில கொக்கரக்க கும்பாங்கன்னு சொல்லுவீங்க நினைச்சேன். அவர் தானே இன்ஸ்பிரேஷனு, அவர் வச்சுதானே கவிதையை பாடுறோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த அரசியல்வாதியை கூப்பிடணும், நீங்க கிளம்புங்க. வரேங்க. நன்றி. ஆட்டோ டிரைவர் அருமையா கவிதை பாடினாரியா மீட்டருக்கு ஓட்டர்னு. இப்ப அடுத்து அரசியல்வாதி வராரு. அரசியல் தலைவர் இவர் கவிதை பாட வருகிறார். கட்சிகளோடு கூட்டணி வைத்த இவர் கவிதையோடும் கூட்டணி அமைக்க இருக்கிறார். இந்த கூட்டணி ஜெயிக்குமான்னு பார்க்கலாம். வாங்க அரசியல் தலைவரே ஐயா வாங்க. வணக்கம். நல்லா நல்லா. அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இங்கே அலைகடல் என திரண்டிருக்கும் லட்சக்கணக்கான கவிதை கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கிறேன். பரவாயில்லையா, இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. சொல்லலாமா? தாராளமா. காலில் விழுந்து கேட்கணும் யா ஓட்டு, சரி, ஆனா கடைசியில தான் மக்களுக்கு வேட்டு. கடைசியில வச்சிருக்கேன் மக்களுக்கு வேட்டு. அற்புதம் யா. அரசியல்ல நிரந்தரமா எதிரி இல்ல, சரி, என் கட்சிக்குமே கொள்கையில உறுதி இல்ல. சபாஷ். கட்சிக்குமே கொள்கையில உறுதி இல்ல. அப்படிதான் இருக்கணும். ஒரு எம்எல்ஏக்கு உண்டான தகுதி அவன் எப்பயுமே போகக்கூடாது தொகுதி. அழகான கண்ணுக்கு மையி கண்மையி, அரசியல்னு சொன்னாக்க எப்பவுமே பொய். அற்புதம். ஆனந்த கண்ணீர் வருது. வேற ஏதாவது கவிதை இருக்கீங்களா? இல்ல, அடுத்த தேர்தலில் சந்திப்போம். ரைட்டு. ஓட்ட பார்த்து போடுங்க. கண்டிப்பா போட்டுருவோம். வரட்டுமா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. கட்சி பணியும் கட்டிட பணியும், அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொல்றேன், என்னை அழைப்பதால் தற்போது விடைபெறுகிறேன். ஐயா ஐயா, மயிலாப்பூர்ல ஒரு 10 கிரவுண்ட் இருக்கு ஐயா, நாடக நடிகருடைய ப்ராப்பர்ட்டி. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நீங்க டாக்குமெண்டோட ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே. டாக்குமெண்ட் நம்ம பேஜ் முடிச்சுக்கிடுவோம். ஓகே ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி. அருமையா அருமையா, அரசியல்வாதி அற்புதமாக கவிதை பாட்டு போனாரு. அடுத்து கல்யாண தரகரை கூப்பிடுறோம். பொருத்தம் பார்த்து ஜோடி சேர்ப்பவர் வருத்தமின்றி கவிதை பாட வருகிறார். கவிதை பாட ஜாதகம் தேவையில்லை, தரகர் பாடினால் அதில் பாதகமும் இல்லை. ஐயா தரகர் ஐயா வாங்க ஐயா வாங்க.
மங்களகரமா வந்து நிக்கிறீங்கயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வீட்ல எதுவும் வாரண்ட் இருந்தா சொல்லு. வீட்ல இருந்தா சொல்றேன். கவிதை. ஆமா. படியாகும். ஆயிரம் காலத்து பயிருங்க, இதுக்கு ஆயிரம் பொய் சொல்ல வேணுமுங்க. பொதுவாக நான் கொடுப்பேன் பில்டப்பு, தரகருக்கு அதுதானே கெட்டப்பு. ஒரு பொண்ணுக்கு அமைய வேணும் புருஷன், அது அமைஞ்சாத்த எனக்கு கிடைக்கும் கமிஷன். ஒட்டுமுடி வச்சாக்க அதுக்கு பேரு சௌரி, ஒட்டாம உறவு பிரிஞ்சா அதுக்கு காரணம் டௌரி. இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பார்த்து சொல்லி தள்ளி விட்டுருங்க. என் போட்டோ கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், இந்த இடத்துல எத்தனையோ பேருக்கு நான் வரன் பார்த்து வச்சிருக்கேன், இன்னைக்கு சிட்டி பாபு சார் எனக்கு ஒரு வரன் பார்த்து வச்சிருக்கேன். நல்ல விஷயம். நல்ல மங்களகரமான மியூசிக் போட்டதுல மங்களகரமா அதே மியூசிக் போட சொல்றேன். அப்படியே கிளம்பி அப்படியே கிளம்பி கந்து வட்டி காரர் இவர் கவிதை பாட வருகிறார். இவர் கொடுக்கும் வட்டியோ கந்து, கவிதையில பாடுவாரா சிந்து? வாங்கயா கந்து வட்டிக்காரர், வாங்க 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 வாங்க. ஐயா நீங்க ஆட்டம் பயங்கரமா இருக்கு, எல்லாத்தையும் ஆட வைக்கிறதானே என் பொழப்பு. நானே ஆடலன்னு அர்த்தம். சூப்பர், மொத்தமா ஆடிடப்படாது அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, மொத்தமா ஆட வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும். கவியரங்கத்துக்கு போவோமா? சரி, கவிதை சொல்லணும் கிரியா? ஆமா சொல்லி போறேன். சொல்லு. அஞ்சு பத்தாகும், பத்து நூறாகும், கடன் வாங்கினவன் நில மட்டும் நொந்து நூலாகும். இந்த கந்து வட்டிக்கு தப்பிச்சவன் யாரும் இல்ல. சொல்லுங்க. உச்சந்தியில நிக்கணும், நீ நாதி இல்ல. சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பையனை வச்சு படம் எடுக்கிறாரு. சரி, ஒரு 1 கோடி ரூபாய் கேக்குறாரு, என்ன சொல்றீங்க? இப்ப வந்து கந்து வட்டி கொடுத்தா நடுத்தர நிக்கணும் நான் சொல்லிக்கிறேன். என்னவே நடுத்தர கொண்டு வரதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க என்னப்பா? கந்து வட்டிக்காரர் வந்து கவிதை பாடுங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நீங்க வந்த போது போட்ட மியூசிக் அப்படியே திரும்ப போடுறோம். அப்படியே போடுங்க, ஆடிட்டே போறேன். போங்க அண்ணே, அனுப்புங்க. ஐய், அற்புதம் ஐயா, அற்புதம். அருமையா பாடினார்ல கந்து வட்டிக்காரரு. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு கல்யாண தரகர், எல்லாரும் பாடினாங்க. இதுல எந்த கவிதை சிறந்த கவிதைன்னு தீர்ப்பு சொல்லி ஆகணும். தீர்ப்பு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இங்க இருக்க நடுவர்களுக்கே தெரியும். இதுல ரெண்டு பேர் கொஞ்சம் அராஜகமான தொழில் பாக்குறவங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. உழைச்சி தொழில் பண்றது ரெண்டு பேரையா, தரகரும் ஆட்டோ டிரைவரும். இதுல தரகர் சிறந்தவரா ஆட்டோ டிரைவர் சிறந்தவரான்னு தீர்ப்பு சொல்லி ஆகணும். நான் இப்ப தீர்ப்பு சொல்ல போறேன். என்னதான் தரகர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த கல்யாணத்துக்கும் கமிஷன் வாங்கிடுறாரு. ஆனா அந்த கல்யாணத்தால பிறக்கிற குழந்தைக்கு பிரசவத்துக்கு இலவசமா வண்டி ஓட்டுறது ஆட்டோ டிரைவர் தாங்க. அது மட்டும் இல்ல, ஆட்டோக்கு பின்னால கவிதை எழுதுறாங்க. கவிதைக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்குங்கிறதுனால கவிதையில் சிறந்தவர்கள் ஆட்டோ டிரைவர்களை என்று தீர்ப்பு சொல்லி இந்த கவியரங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஜோரா இருந்ததுங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த இனிப்பு தடவிய மாத்திரைங்கிற மாதிரி ஃபுல் ஹியூமர்ல வந்து மெசேஜ் வச்சு சொன்னீங்க. தேங்க்யூ சார். கவிதையிலேயே வந்து காமெடி பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸ் கவிதை சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் காமெடி வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. வெங்கடேஷும் கிறிஸ்டோபரும் ரொம்ப சூப்பரா
கவியரங்கம் நடத்தி அசனாங்க நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அசத்தல் மன்னன் மைக்கேல் அகஸ்டின் லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் போஜாய் போஜாய் எல்லாருக்கும் வணக்கம் துடிப்பில்லாத படகம் சிரிப்பில்லாத இதயமோ கரை ஏறினதா சரித்திரமே கிடையாது மதன் பாபு சார் சிட்டி பாபு சார் அருள் சார் நீங்க காமெடியை மிமிக்ரி வாய்ஸ்ல பேசினாலும் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தேங்க்யூ சார் நீங்க என்ன பண்ண போறீங்க சார் கான்செப்ட் என்னன்னா அனிமல்ஸ் எல்லாம் ஒயின் ஷாப்ல போய் சரக்கு அடிக்குது சார் சரக்கு அடிச்சுட்டு ஹோட்டல்ல போய் சவுண்ட் விட்டா எப்படி இருக்கும் முதலாவதாக டாக் வந்து சவுண்ட் விடு சார் சரக்கு அடுத்தாக ஒரு கோழி வருது சார் அடுத்ததாக வந்து ஒரு யானை வந்து சரக்கு அடிக்குது சார் ஒயின் ஷாப்ல ஒரு டொனால்ட் டக் பொம்மைங்க அந்த பொம்மை வந்து சந்திரபாபு சார் பாடியிருக்காரு சார் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லையா அந்த பாட்டை வந்து ஒரு டொனால்ட் டக் பொம்மை கிட்ட கொடுத்தா அந்த டொனால்ட் டக் பொம்மை எப்படி பாடியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு கேப்பேன் சார் நன்றி நன்றி அடுத்ததாக ஒரு வீட்டில் வந்து ஃபோன் இருக்குது சார் நார்மலான ஒரு ரூமில் எல்லா காற்று வசதியாக இருக்க ஒரு ரூமில் ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் அடித்து அப்படி இருக்கும் ஒரு எக்கோ ஹால் சார் தனிமையாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் சீக்கிரட்டாக காட்டுவாங்களே அந்த மாதிரி ரூமில் ஒரு ஃபோன் இருக்குது சார் இந்த ரெண்டு ஃபோனும் வந்து ஒரே ஃபோன் தான் ஆனால் இங்கே அடித்தா அப்படி இருக்கும் அங்கே அடித்தா அப்படி இருக்குது தான் சார் வித்தியாசம் இப்போ ஆர்டினரி ஃபோன் ஒன்று அடிக்குது சார் இது நார்மல் சார் இதோ வந்து எக்கோ ரூமில் அடிச்சிருந்தா நன்றி இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து தமிழ் மக்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பிரியாடுபடுவது உங்கள் மைக்கேல் அகஸ்டின் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது நீங்க ஒருவேளை டாக்டருக்கு படிச்சிருந்தா கண்டிப்பா வெட்டினரி டாக்டர் ஆயிருக்கலாம் அருண் சார் நீங்க என்ன சொல்ல வருவீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் குறிப்பாக அந்த டொனால்ட் டக் வந்து நான் கேட்கல நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டுக்கு பண்ணது தேங்க்யூ சார் அண்ட் மற்ற எல்லாமே வந்து அனிமல்ஸை நார்மலாக வந்து இமிட்டேட் பண்ணுறது இல்லை ஒரு படத்தில் ஒரு இது எபிசோட் மாதிரி பண்ணுறது கேட்டிருக்கோம் பட் இது இந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து எழுதுறதுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மைக்கேல் அகஸ்டின் அனிமல்ஸ் மாதிரி சூப்பரா மிமிக்ரி பண்ணி அசத்தினார்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் ஈரோட் மகேஷ் அண்ட் ஈரோட் சீனு லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே ஒரு பழைய தமிழ் திரைப்படத்தில் வந்த ஒரு நல்ல பாடல் மாதிரி அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆனால் அசத்த போவது யாரில் அசத்தல் மன்னர்கள் மூலியமா இந்த உலகம் சிரிக்கிற சிரிப்பு தான் ஆனந்த சிரிப்பு என்று உணர்த்துகிற ஒரே நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய இரண்டு காமெடி சிங்கங்கள் வேறு குறும்பும் குசுமும் சேர்ந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினரான அருண் விஜய் அவர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடுறோம் சார்
இன்னைக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன செத்த போறீங்க சார்? இது வரைக்கும் வந்து நம்ம இதில் நிறைய வித்தியாசமான கான்செப்ட்லாம் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு வில்லு பாட்டு வந்து பண்ணவே இல்லை. ஆமாம், அவர் வில்லு பாட்டில் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கலந்து ஒரு விஷயமா சொல்லலாம்னு நாங்கள் வந்திருக்கோம் சார். வெரி குட், ஓகே ஆரம்பிச்சிடலாமா சார்? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட, ஆமா வில்லில் பாட, தந்தரு வைக்காலை மகளே. அண்ணே சொல்றா வெண்ணே, வழக்கம் போல முக்கிய போட போறீங்களா இல்ல தத்துவம் சொல்ல போறீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான தத்துவத்தை நம்ம அருண் விஜய் சார் முன்னாடி சொல்லலாம் இருக்கண்டா. சொல்லுங்க சொல்லுங்க. தத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? உனே குடும்பத்தோட கொடைக்கானல் போகணும்னு சொன்னியே. ஆமா, போயிட்டு வந்தியா? அதை என்ன கேக்குறீங்க? குடும்பத்தோட கிளம்பினப்போ ஒரே மழை, மழை பெய்ஞ்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடையை பிடிச்சுண்டே கொடைக்கானல் போனோம். என்ன கேள்வி கேட்டேன்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீ கேப்பேன் தெரிஞ்சுதான் அந்த படுபாவி உன்னை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். ஆமா அண்ணே, இந்த மாதிரி புத்திசாலித்தனமா கேட்கிற ஆட்களுக்காக நான் ஒரு புதுசா இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்ல போறேன். காசு இருக்கிறவனுக்கு கால் டாக்ஸி, காசே இல்லாதவனுக்கு கால் தான் டாக்ஸி. சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை, சொல்லிட்டோம் 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 தத்துவத்தை, சொல்லிட்டோம். அருமண்ணே அருமண்ணே அருமண்ணே, ஓகேடா ஓகேடா, ரெண்டு ரூபா பேட்டா சேர்த்தி தரேன் சேர்த்தி தரேன். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நீ என்ன கேட்க போறியா? ஆமா, நீ கேட்டீங்கல்ல அல்லக்கைகள்லாம் அதிகமா பேச ஆரம்பிச்சிருத்தோ. ஆமாண்ணே, பேச இப்ப அல்லக்கைங்க தான் மேல இருக்கிறது. ஆமா ஆமா, சொல்லு சொல்லு. ஆமா, நேத்து கதை சொல்றேன்னு டைரக்டர் போனீங்களே, கதையை சொன்னீங்களோ? நான் சொன்ன கதையை கேட்டு அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் அசந்துட்டாரா? அசந்துட்டாளா? அசந்து தூங்கி விட்டாளா? நாத்த முடிச்ச வாயில நல்ல வார்த்தையே வராதே. கணாயில போட்டு கழுவு. நான் கை விட்டு வந்துட்டேன், மேல சொல்லுங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்காமையே செல்போன்லயே லவ் பண்றா. செல்போன்லயே? ஆமா ஆமா. இப்படி அவ காதல் வளர்ந்துட்டு போறப்ப சொல்லுங்க, ஹீரோயினோட செல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எவனோ ஒரு பொறுக்கி ஆட்டைய போட்டுண்டு போயிடுறான். அப்புறம் என்னாச்சுனே? அப்புறம் என்னாச்சுன்னா சொல்லுங்க. அந்த காதல் அதோட கட்டாயி போச்சு. அடடா. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு மூணு டைட்டில் நான் வச்சிருக்கேன். மூணு டைட்டில்? ஆமா. அடடாடாடா சொல்லுங்க. தவறு இல்லாத காதல், ஐயோ ஓட்டை செல் பேசுதடி, அற்புதமனே செல்லும் லொல்லும் என்ன அருமை அருமனே. டைட்டிலேயே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல விட்டுருக்கேன்டா. நான் அவனு சொல்லாமோ? சொல்லுடா. இதுக்கு நாட் ரீச்சபிள் வைங்க உடனே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் தத்துவத்தை சொல்ல போறேன். செல்போன்ல சிக்னல் கிடைக்கும், சிக்னல்ல செல்போன் கிடைக்குமா? சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை, சொல்லிட்டோம் 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 தத்துவத்தை, சொல்லிட்டோம். நன்றி நன்றி. இப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமான வில்லுபாட்டு பார்த்தோம். இப்ப ஆங்கில படத்தை வந்து தமிழ டப் பண்றாங்க. அதுல வந்து ஹீரோக்கள் ஹீரோயின் எல்லாம் பேசிக்கிற விதம் வந்து ரொம்ப சிரிப்பா பயங்கர காமெடியா இருக்கும். அதே நேரத்துல டைட்டிலுங்க பாருங்க, இம்சை அரசன் வந்தவன இம்சை ராணின்னு டைட்டில் வச்சான். ஆமா, பருத்தி வீரன் வந்தவன 300 பருத்தி வீரன் பருத்தி வீரன். இதோட ஒரு பெரிய நகைச்சுவை அதுல என்னன்னா சார், ஜாக்கி சனானிக்கு ஒரு படம் வந்து ஒரு பார்த்தேன். ஜாக்கி சன் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறாரு, வாடா மச்சான் நாஸ்தா துண்ணா போலாம் அப்படிங்கிறாரு. இத ஜாக்கி சன் கேட்டா செத்துற மாட்டாரு. தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. இப்ப நாங்க வந்து தி மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி தி போண்டா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து தமிழ்ல இப்ப டப் பண்ணி. யூ மீன் உளுத்து போண்டா? அதா. நோ, இது உளுத்த போண்டா. ஓகே, இப்ப நீங்க அதை பார்க்க போறீங்க, அந்த திரைப்படத்தினோட சில காட்சிகளை. தி போண்டா ரிட்டர்ன்ஸ். உலகை மிரட்ட வரும் உருண்டை தி போண்டா ரிட்டர்ன்ஸ். வாங்க மிஸ்டர் மகேஷ். வணக்கம் மிஸ்டர் சீனி.
இந்த ஆராய்ச்சி குறிப்பு என்னோட சேர்ந்து செய்வீங்கன்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கவே இல்லை. செஞ்சிருக்கீங்க மிஸ்டர் சீனி. இந்த ஆராய்ச்சியை நான் உங்களோட சேர்ந்து செய்யணும்னு விரும்ப வரல. இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி பல உண்மைகள் புதஞ்சு கிடக்காத நான் கண்டறியணும்னு ஆசைப்படுறேன். ஓகே மிஸ்டர் வகீஸ், இந்த போண்டாவை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த போண்டாவை பற்றி மேலே உண்மைகள் என்னென்னா, நான் வரப்ப என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணை ஆசிரியர் சொன்னார், இந்த போண்டா நிலாவில் இருந்து பார்த்தா எலிசபெத் ராணி மண்டை மாதிரி இருக்கும், பக்கத்தில் போய் பார்த்தா சரோஜா தேவி கொண்டை மாதிரி இருக்கும். ஓகே மிஸ்டர் வகீஸ், இந்த இடத்துல நீங்கள் காமெடி பண்ணுற நேரம் இல்லை. இந்த இடத்துல காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா உலகத்துல வேற எந்த மேடையிலும் போய் நாம காமெடி பண்ண முடியாது மிஸ்டர் சீனி. ஓகே மிஸ்டர் வகீஸ், இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுதான் இந்த ஆராய்ச்சிக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப். வெளியில நமக்கான விண்கலம் தயாரா இருக்கு. சரி வாங்க போலாம். வாங்க அந்த விண்கலத்துல ஏறு. ஓ மகேஷ், இந்த மாதிரி போண்டாவை நான் பார்த்ததே இல்லை. நீங்க போண்டாவினுடைய ஒரு பகுதியை தான் பாக்குறீங்க மிஸ்டர் சீனி. இந்த போண்டாவினுடைய இன்னொரு பகுதி இக்கோஸ்லோவியல் இருக்கு, அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள. பரவாயில்ல மிஸ்டர் சீனி, இந்த போண்டாவினுடைய அழிக்கிறதுடைய குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். இந்த முடிவுகளை நம்ம யார்கிட்ட சமர்ப்பிக்கிறோம்னா, நாசா விண்வெளி கழகத்தில் இருக்கிற தலைமை காவலர்கள் திரு மதன் பாப் சிட்டிபாபிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே சார், அதில் ஒரு வில்லங்கமான ஆள் இருக்காரு சிட்டிபாபு, அவர்கிட்ட மட்டும் கொடுத்துறாதீங்க. இல்லை அந்த சிட்டிபாபு போண்டாவை டேஸ்ட் பார்ப்பார், அப்போ அவருக்கு மயக்கம் ஏற்படும், அப்போ நம்ம அவர் வாயை மூடிடலாம். ஓகே மிஸ்டர் மகேஷ். நாம் இந்த போண்டாவை எப்படி அழிக்கணும்னா, ஒரு 10,000 பேரை 10 நாளாக ரூமுக்குள்ள பல்லு விளக்காம பூட்டி வைங்க. அந்த 10,000 பேரும் ஒட்டுக்க வந்து வாயை போண்டா பக்கத்துல திறக்கட்டும், அப்ப போண்டாவினுடைய விஷவாயு முறிஞ்சிரும் மிஸ்டர் சீனி. ஓகே சீனி, ரெண்டு பேரும் சேர்ந்தே விளக்குவோம். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி மகேஷ். நான் பல போண்டாவை பார்த்திருக்கிறேன், மதன் பாபுக்கு அது தெரியும், ஏன்னா அவர் என் கூடவே இருந்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு போண்டா ரிட்டர்ன்ஸ் நான் பார்த்தது இல்லை. போண்டாலியும் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. அருண் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போண்டாவை பத்தி? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். அண்ட் வில்லுப்பாட்டு வந்து டிஃப்ரெண்டா இருந்தது, பட் ஆனா இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இன்னோவேட்டிவா இருந்துச்சு. அந்த வாய்ஸும் அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணீங்க, இல்ல பேஸா பேசி அந்த யூஷுவலா இந்த குரல் தான் எல்லா டப்பிங் படத்துலயும் வரும். தேங்க் யூ சார், ரியலி நைஸ். ரொம்ப நன்றி சார். ஏதோ ஜோக் சொல்றதா என்னுடைய பாலி சார். ஆனா ஒவ்வொரு முறையும் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களும் ஆண்ட்ரூஸ் அவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க, அப்போ தான் மக்கள் மனசில் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு நிற்க முடியும். மக்கள் என்றைக்குமே உங்களை நினைவில் வச்சிருக்கணும்னா கான்செப்ட் வித்தியாசமாக இருக்கணும், சொல்கிற செய்திகளும் புதுசாக இருக்கணும்பாங்க. அதனால் இதனுடைய முழு பாராட்டும் திரு ராஜ்குமார், திரு ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு தான் போகணும், மற்றும் அருமையான நடுவர்கள் எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த முயற்சியை நீங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் கவுண்டர் பண்ணிட்டு இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில விஷயம் இன்னும் உடனே வந்துச்சா? ஆமாம் ஆமாம், ஆளாளு காலை வரிட்டது வந்து ஸ்பான்டேனியஸ் தானே. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. அனைவருக்கும் எங்களது முதற்கண் கனிமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் அருண் விஜய் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க கரெக்டா ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கீங்க சார். நம்ம வந்து குட்டி நாகேஷ் செல்லக்கண்ணு எங்க காணவே காணும் சார். வீட்டுல அவர் ஜூனியர் நாகேஷ் வந்திருக்காரு சார். நீங்களே ஜூனியர் நாகேஷ், உங்களுக்கு ஜூனியர் நாகேஷா? ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க சார்? நாங்க முதல்ல இப்போ அசத்துறோம் சார், அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. வெரி குட், அசத்துங்க. கோபால் சொல்லிங்க, கோபால் சொல்லிங்க, சந்திக்கு போறேன் சந்திக்கு போறேன்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் சக்கீலாவை பார்த்துட்டு வந்துட்டீங்களே கோபால்.
இதுக்கா என்கிட்ட போய் சொல்லிட்டு சந்தைக்கு வந்தீங்க என் மன ரொம்ப வேதனைப்படுத்துது கோப்பால் வேதனைப்படுது இனிமேல் என் கூட பேசாதீங்க கோப்பா போங்க கோப்பால் போங்க ஏண்டி இப்படி சாடமாடையா பேசுறேன் நான் அப்புறம் பேசக்கூடாது மாமா எங்க போக மாட்டேன் நம்ம இன்னும் இருப்போம் தெரியா இதுவரைக்கும் நாகேஷ் சாரும் அவங்க சரோஜா தேவியும் ஜோடி சேர்ந்ததில்லை. அந்த வருத்தத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. அருண் விஜய் சார், நாகேஷ் சரோஜா தேவி, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய நாகேஷ் சார் பாடி லாங்குவேஜ் அப்படியே இருந்தது, ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு நீங்கள் ஒரு அப்ஷாட் அடிச்சிங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த உடம்பு வச்சு நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படியே ஒரு ஃபீமேல் பாடி லாங்குவேஜ் இருந்தது. ஸோ வெரி குட். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோபால் கோபால். ஓகே ஓகே பிரபு, அந்த வாய்ஸில் வந்து ரொம்ப ஒரு லவ் எஃபெக்டாக அருண் விஜய் சாரை கூப்பிடு. அதே அதே வாய்ஸில் கோபால், என் பேரை மாற்றி வச்சிட்டீங்க. நான் உங்களை பார்த்து மாறிடுவேன் நினைச்சிங்களா? கோபால் என்னதான் அருண் விஜயா மாற்றினாலும் உங்க கோபாலுங்கிற ஒரு மனசுள்ள பேர் என் மனசுல இருந்து அழிக்க முடியாது. கோபால் கோபால். வெரி குட் வெரி குட். ஏன் சார் ஒண்ணு புரியல, வரிசையா நீங்க பேர் மாத்திட்டே வரீங்க போலுக்குதான்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். கிளாஸ் பண்ணி. கீப் இட் அப். நன்றி. 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 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்த அசத்த போற அசத்தல் மன்னன் ரோபோ சங்கர். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். போச்சாய் போச்சாய் வணக்கம் அன்பார்ந்த சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக வணங்கி அருமையான நடுவர்கள் சிட்டி பாபு சார், மதன் பாபு சார், அதை விட இன்றைக்கு நமது நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கும் இளம் ஹீரோ அண்ணன் அருண் விஜய் அவர்களையும் வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஓகே ரோபோ, என்ன கான்செப்ட்? அதாவது நம்ம கிரிக்கெட் பிளேயர்கள்லாம் சரியாக பவுலிங் போட மாட்டேன்றாங்க, ஃபீல்டிங் பண்ண மாட்டேன்றாங்க, அதனால் சில நட்சத்திரங்கள்லாம் போய் பவுலிங் போட்டு அவங்களே ஃபீல்டிங் செட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? மோனோ ஆக்டிங் தான், வாய்ஸே கிடையாது. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி கொடுக்க போகிறேன் சார். முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணி பவுலிங் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அடுத்ததாக பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணி பவுலிங் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? இறுதியாக அண்ணன் கவுண்டமணி அவர்கள். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நான் சிரிச்சத வச்சே பார்த்துருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. கீப் இம்ப்ரூவிங். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே வியூவர்ஸ், இந்த வார அஸ்தபோதி யார நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அஸ்தலா இருந்தது. ஆரம்பத்துல வந்த அஸ்தல் மண்டல இருந்து கடைசியா வந்தவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லா அஸ்தினாங்க. ஆனா இந்த வார அஸ்தல் மன்னன் யாரை தெரிஞ்சுக்க நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க. நம்மளோட ஜட்ஜஸும் ஸ்பெஷல் கெஸ்டும் யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ். எனக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க முன்னாடியே அசல் மன்னர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்.
ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் இப்போ எடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. யார் அந்த ஒரு அத்தல் மன்னன் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் ஷோ வந்தப்பவே சொன்னீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க, நான் கொஞ்சம் வாரங்கள் பார்த்துருக்கேன் ஷோவை, ஆனால் இன்னைக்கு நேரில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது? இந்த எக்ஸலண்ட்டாக இருந்தது, டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துதான் எனக்கு டைம் போனதே தெரியல. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லக்கி டு பி ஹியர், ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ இட்ஸ் எ லவ்லி ப்ரோக்ராம். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து அன்றாட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இது பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பிஸி ஸ்கெட்யூலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் எ கிரேட் ட்ரீட் டு ஆடியன்ஸ். ஓகே சார், யார் இந்த வாரம் அசத்தல் மன்னர்? கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் சிந்திக்க வச்சு அதுலேயும் ஒரு காமெடி பண்ணது ஐ திங்க் கிறிஸ்டபர் பண்ணியிருந்தார். ஓகே கிறிஸ்டபர், வெரி குட். வாங்க, கவிதையில் வந்து காமெடி பண்ணி ரொம்ப அசத்திட்டார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருந்தீங்க. நன்றி. ஓகே கிறிஸ்டபர், பல வாரமாக தொடர்ந்து வந்து அசத்திட்டு இருந்தீங்க, இந்த வாரம் அசத்தல் மன்னர் ஆகிட்டீங்க, இதை பற்றி உங்களுடைய ஃபீலிங்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆக்சுவலி இதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் டைரக்டர் ராஜ்குமார் சாருக்கும் ஆண்ட்ரூ சாருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த என்னுடைய அசத்தல் மன்னர்கள் கிஃப்டை வந்து என்னோடய அப்பா அம்மா, என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய உறவினர்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணேன். ஓகே கிறிஸ்டபர், ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். அருண் விஜய் சார், இப்போ கெஸ்டோட அசத்தல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பாடிட்டே டான்ஸ் ஆட போறீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். டான்ஸு இப்போ வேணாம், நான் வேணா பாட்டு ட்ரை பண்ணுறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? நிகழ்ச்சி ஒரு அசத்தலாக போயிட்டு இருக்கு, ஸோ ஒரு அசத்தலான ஒரு பாட்டு, ஒரு கேலப்பா என்னடி முனியமா ரீமிக்ஸ். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிக்ஸ் எயிட்ல என்னடி முனி அம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது? நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவக்கு தடி பொன்னம்மா, இனி நான் தாண்டி போம் புருஷன் கண்ணம்மா. என்னடி முனியம்மா உன் கண்ணில மையி, யாரு வச்ச மையி அது? நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மதன் பாப், சிட்டி பாப், சந்தியா அனா டீம் செயிங் டாடா பாய், சி யூ.